இந்த சட்னி மட்டும் இருந்தா போதுங்க, 10 இட்லி கூட தாராளமா சாப்பிடலாம். அப்படி ஒரு சூப்பரான டிஷ் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வெல்கம் டு மை சேனல். நாம இப்போ கொத்தமல்லி சட்னி பார்க்க போறோம். சமசம டேஸ்டியா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம். இதுல வந்து பூண்டு அரை இலப்பல்ல ஒரு சின்ன துண்டு இஞ்சியை வந்து நம்ம நறுக்கி வச்சிருக்கோம். இத சேர்த்துக்கறோம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் இத சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கறோம். இத வந்து ஒரு 1 ல இருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கலாம். போதுமானது மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி நம்ம சேர்த்துக்கறோம். நம்ம கொத்தமல்லி தலைய நறுக்கி கழுவி வச்சிருக்கோம். இத சேர்த்துக்கலாம். இத ஒரு நிமிஷம் வதக்கிட்டு இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கறோம். ஒரு கால் மூடி துருவுன தேங்காய். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறோம். இது நல்லா mix பண்ணிக்கறோம். ஒரு 1 நிமிஷம் வதக்கினா போதுமானது. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம இத அரைச்சுக்கலாம். பாருங்க நம்ம அரைச்சு எடுத்தாச்சு. இத வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுக்கு நீங்க தண்ணி சேக்கனாலும் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து இதல நம்ம தாளிச்சிரலாம். ஒரு தாளிப்பு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கோம். இதல நம்ம கடுகு சேர்த்துக்கறோம். கடுகு நல்லா வெந்து வரும்போது நம்ம கறிவேப்பிலை சேர்த்துக்கறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க சூப்பரான சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது சமசம டேஸ்டியா இருக்கும். இது சூடான இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு ஏத்த ஒரு டிஷ்னு சொல்லலாம். பாருங்க நம்ம சூடான இட்லி வச்சிருக்கோம். இதுல வந்து கொஞ்சமா சின்ன சட்னி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க, சமசம டேஸ்டியா இருக்கும். இது 10 இட்லி வச்சு சாப்பிட்டாலுமே பத்தாது, அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. இத மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.